எங்களுக்கு சுதந்திரம் கொடு இல்லாவிட்டால் சாகவீதி சீனாவில் தொடரும் போராட்டங்கள் உலகளவில் கொரோனா வைரஸ் பரவல் குறைவடைந்தாலும் சீனாவில் இன்னும் இதன் திரிபுகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன ஜீரோ கோவிட் திட்டம் ஜி ஜின்பிங்குக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது ஜி ஜின்பிங் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக சீன மக்களால் பார்க்கப்படுகிறார் இப்போது அதே சீன மக்கள் அவருக்கு எதிராக வீதிகளில் கிறங்கி போராட தொடங்கி இருக்கின்றனர் கோவிட் பூட்டுதலை நீக்கு ஜி ஜின்பிங் பதவி விலகு எங்களுக்கு சுதந்திரம் கொடு அல்லது சாகவிடு என்று பல கோஷங்களை எழுப்பி சீனாவின் முக்கிய நகரங்களில் குறிப்பாக ஷாங்காய் முதல் சிச்சுவான் பெரு பல்கலைக்கழக வளாகங்கள் முதல் வணிக வளாகங்கள் வரை இந்த தொடர் போராட்டங்கள் கடந்த 2 மாதங்களாக இடம்பெற்று வருகிறது இந்த போராட்டங்களுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது ஜி ஜின்பிங்கினுடைய இந்த ஜீரோ கோவிட் திட்டமாகும் அதாவது உலகளவில் கொரோனா வைரஸ் சீனாவின் வுகான் நகரில் இருந்துதான் பரவியது ஆனால் பல நாடுகளிலும் பரவி இருந்த நிலையில் இப்போது பல நாடுகளிலும் இந்த கொரோனா வைரஸ் குறைந்துள்ள நிலையிலும் அதன் கட்டுப்பாடுகளை அந்த நாடுகள் விலக்கியுள்ள நிலையிலும் சீனாவில் இன்னும் இந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் பல திரிபுகளாக இப்போது சீனாவில் பரவி கொண்டிருக்கிறது எனவே இந்த கொரோனா வைரஸ் இல்லாதொழிப்பதற்காகத்தான் ஜி ஜின்பிங் ஜீரோ கோவிட் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பல கட்டுப்பாடுகளும் பல ஊரடங்குகளும் சீனாவினுடைய பல பிரதேசங்களில் அவர் மேற்கொண்டும் வருகிறார் இந்த அடிப்படையில் தான் சீனாவின் வடமேற்கு பிரதேசத்தில் உள்ள உருங்கியில் கோவிட் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட ஒரு அடுக்குமாடி தொடர் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர் இந்த உயிரிழப்புக்கு கோவிட் கட்டுப்பாடுதான் காரணம் என்று சீன மக்கள் உணர்ந்திருக்கின்றனர் இதனால் தான் இந்த கோவிட் கட்டுப்பாடு எதிராகவும் ஜி ஜின்பிங்கினுடைய ஜீரோ கோவிட் திட்டத்துக்கு எதிராகவும் அவருடைய ஆட்சிக்கு எதிராகவும் இப்போது வீதிகளில் இறங்கி சீன மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் பொதுவாகவே சீனாவுக்குள் நடக்கின்ற அனைத்து போராட்டங்களும் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையாகத்தான் இருக்கும் இந்த போராட்டங்கள் ஒப்பீட்டளவில் ஒரு சிறிய போராட்டமாகத்தான் இருக்கும் அதே போன்று இந்த போராட்டங்களுக்கு மிக நீண்ட நாட்கள் கூட எடுக்காது ஒரு குறுகிய காலகட்டத்திலே இந்த போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் ஏனென்றால் இப்படியான போராட்டங்கள் ஆரம்பிக்கின்ற முதலே சீன அரசாங்கம் இந்த போராட்டக்காரர்களை அடக்கிவிடும் இதன் அடிப்படையில் தான் சீனாவில் நடைபெறுகின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் ஒரு குறுகிய காலம் மட்டுமே இருக்கிறது அதே போன்று ஊடகங்களுக்கும் அதிக கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்படும் பல தசாப்தங்களாக ஜி ஜின்பிங் சீனாவில் ஒரு மிகப்பெரும் சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிரான எதிர்ப்புகளை அவர் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவே நினைப்பார் அவரை குறை மதிப்பிற்கும் உட்படுத்த முடியாது ஆனால் அவரின் ஜீரோ கோவிட் திட்டம் அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது சீனாவில் கொரோனா வைரஸை இல்லாதொழிப்பதற்கு ஜீரோ கோவிட் திட்டம் தான் மிகச்சரியான அணுகுமுறை என்று ஜி ஜின்பிங் பல இடங்களில் கூறி வந்தாலும் உண்மையில் இந்த திட்டம் சீன மக்களிடத்தில் வேலை செய்யவில்லை எனவே ஜி ஜின்பிங் அவரின் அரசாங்கத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் ஜீரோ கோவிட் திட்டத்தில் சில மாற்றங்களை அவர் கொண்டு வர வேண்டும் அதே போன்று இந்த திட்டத்திற்கு மாற்றமாக அவர் வேறு ஒரு வழியை கண்டுபிடித்து சில மோசமான கோவிட் கட்டுப்பாடுகளை அவர் நீக்க வேண்டும்